ஜிம்டி நேயர்களே வணக்கம். இன்றைய தலைப்பு எப்படி நான் பெற்றிடுவேன். சிலர் சொல்வார்கள், சிலர் சொல்லவே மாட்டாங்க. இப்படி நினைப்பாங்க சிலவங்க, நான் எப்படி பெற்றிடுவேன். அப்படி ஒரு வீராப்பு அவங்கள்ட்ட இருக்கும். அது தேவைதான். மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். நான் முடிக்க வேண்டும், எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்ற ஒரு வெறி இருக்கும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. குழந்தைகளிலிருந்து எல்லாருக்கும் இருக்கும் ஒரு பிடிவாத குணம், நான் எப்படியும் அடைந்து தீருவேன். ஆனால் அந்த சமயத்தில் தன்னை பற்றியும் தன் சூழ்நிலையை பற்றியும் இந்த சமூகத்தை பற்றியும் சிந்திக்க சிலர் மறந்து விடுவார்கள். தன் சூழ்நிலை என்ன, தன் நிலை என்ன, இந்த சமூக பார்வை என்ன என்பதை மறந்து விடுவார்கள். தன்னுடைய ஏமை மட்டும் குறிக்கோளாக வைப்பார்கள். கல்வியை நினைத்து பார்த்தால் அடைய வேண்டும், இதை நான் படித்து முடிப்பேன் என்று நினைப்போது அவன் தன் திறமையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை என்றால் வீட்டில் சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை அடைவதற்கு எவ்வளவோ பாடுபடுவோம், முயற்சி செய்வோம். அது தேவைதான், ஒவ்வொரு மனிதனுக்கும் வெறி தேவைதான். ஆனால் அந்த வெறி என்பது எப்பொழுதுமே தன்னை அழிக்க அளவுக்கு போகக்கூடாது. வெறி தேவைதான், தன்னை மாய்க்கும் அளவுக்கு, தானே தன்னை மாய்க்கும் அளவுக்கு போகக்கூடாது. அது வெறி அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ வித எய்ம்ஸ்கள் இருக்குது. நம்ம இந்த எய்ம் இது ஒரு கோல் இருக்கும், இப்படி அடைய வேண்டியிருக்கோன்னு ஒன்று தான் இந்த உலகத்தில் இல்லை. இறைவன் ஏகப்பட்டது வச்சுருக்கார். கல்வின்னா பலவிதமான கல்விகள் இருக்குது, வேலைன்னா எவ்வளோ வேலைகள். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் முயலுகின்றான், ஒரே ஒரு கல்விக்கு மட்டும். அது கிடைக்கவில்லை என்றால் தன்னை மாய்த்து கொள்கிறான், அது தவறு. அடுத்த கல்வி, இன்னொரு கல்வி இருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒருத்தர் நீட் எழுதுகிறாங்க, ஒரு தடவை எழுதுனேன் கிடைக்கல, ரெண்டாவது தடவை எழுதுனா கிடைக்கல, போகுது. அதுக்கு மாற்று வேறு இல்லையா உலகத்தில், அது ஒன்று தான் அச்சீவ்மெண்டா. அதை சில சிந்திக்க மாட்டுக்காங்க, இது பண்ணால் போச்சு. நீ அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் சரியே, ஆனால் அதை கிடைக்காவிட்டதனால் மனத்தை நாம் தோண்டு போகக்கூடாது, அடுத்த எய்மை நோக்கி போக வேண்டும். ஒருவேளை இதை விட அதிகமாக இருந்தால் நினைத்து பாருங்கள். ஆனால் எப்பொழுதுமே நமக்கு அடைய வேண்டும், பெற வேண்டும் என்ற ஒரு வெறி இருக்கலாம், ஆனால் தன்னை மாய்த்து கொள்ள அளவுக்கு வெறி இருக்கக்கூடாது. அது ஏமல்ல. போராட்டம் போராடி பெற வேண்டும், ஒன்றுதான் மற்றொன்று இல்லை என்று நினைப்பது மகா தவறு. இந்த உலகம் பறந்து இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவவன் திறமைக்கேற்றவர் நிறைய இருக்கிறது. நாம் ஒன்றிலே குன்றி இதுதான், இதை விட்டால் இல்லை என்று நினைக்கும் பொழுதுதான் நாம் மிகவும் தோண்டு போய் தோல்வியடைகிறோம். அப்படி அல்ல, ஒரு பக்கம் தோல்வினா இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் யா வெற்றி. அதனால் பெற வேண்டும் வெறி உண்மைதான், தேவைதான், தன்னை மாய்க்கும் அளவு போகக்கூடாது, அந்த வெறி தேவையில்லை. அப்படி இருந்தால்தான் நாம் பெறலாமா, நம்ம போகக்கூடிய பாதை சரியா என்பது தெரிந்து கொள்ள முடியும். அதை விட்டு தன்னை தோண்டு போய் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடாது, அது மகா தவறு. ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் நீட்டில் ரெண்டு தடவை, ஒரு தடவை எழுதுனான் கொஞ்சம் மார்க்கில் போயிட்டு, இன்னொரு தடவை எழுதுனா பாஸ் ஆகிட்டான், மார்க்கெல்லாம் கிடைச்சிது, சீட்டு கிடைக்க அளவுக்கு மார்க் இல்லை, அவனுக்கு வராமல் முடியாமல் போயிட்டு. உடனே அந்த பையன் என்ன செஞ்சான்னா, இதென்ன ரெண்டு இடம் போயிட்டேன், அவங்க அப்பா பேரண்ட்ஸ் சொன்னாங்க, டே நீ டாக்டர் ஆகடா, இல்லாட்டா போகுது, உலகத்தில் டாக்டர் மட்டும்தானா, எவ்வளவோ இருக்குது, வேறு ஒன்றே போயிடு, இதோடு விடு, அதில் நீ பெரிய ஆளாக வரக்கூடாதுன்னு. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான் அந்த பையன். கடைசியில் அவன் அம்மா இல்லாம் சொல்லி எல்லாரும் சொன்ன பிறகு சரி சொல்லிக்கிட்டு திரும்ப போய் அவன் இன்ஜினியர் காலேஜில் படித்தான், பி
படித்த அந்த பையன் 4 வருஷம் முடிச்சிட்டான். முடிச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி. வேலை கிடச்ச உடனே அப்பவும் சொல்லுவான், நான் டாக்டர் ஆகிட்டேன், என்ன இருப்பேன், இன்ஜினியர் ஆகிட்டேன், சரி பரவாயில்லை இதை வச்சு நான் ஓட்டு. அப்பவும் புலம்பிட்டு தான் இருந்தான். இப்படி இப்படி அவனுடைய திறமையை பார்த்து அவனை ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க, ஜெர்மனிக்கு. ஜெர்மனியில் போய் நம்பர் ஒன்று டேலண்ட் பர்சன் அந்த பையன் ஆகிட்டான். பல கோடி சம்பாதிக்கிறான். நீட்டு பிடிச்சி டாக்டராக இருந்தால் இந்த மாதிரி சம்பாத்தியம் கிடைக்குமா? அது எத்தனை வயசாகும்? அவன் அந்த பையன் 25 வயசுக்குள்ள இன்றைக்கி 2 கோடி ரூபா சம்பாதிக்கான் ஒரு வருஷத்துக்கு. 2 க்ரோர்ஸ் நீட்டில் 2 இட போயிலானவன். அதான் எவ்வளவோ உலகம் பறந்து இருக்கிறது, அதை நம்ம தேடி போகணும். ஒன்றே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது ரொம்ப சிக்கல். ஏன்னா இன்னொன்று கடவுள் பெருசாக வச்சுருப்பார். அந்த பையன் போய் 2 கோடி சம்பாதிக்கிறான். ஒரு பையன் இருக்கான், சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். எத்தனை வயசில்? 16 வயசு. அந்த பிள்ளைக்கு 15 வயசு. சின்ன வயசில் காதலிச்சாங்க 2 பேரும். ரைட்டு, காதலிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 18-19 வயசு ஆகினோடனே அவங்க வீட்டில் இந்த பையன் சொல்லியிருக்கான், இப்படி நான் ஒரு பெண்ணை காதலிக்கேன்னு. எத்தனை? 18 வயசுல. அப்பாவோ அப்பா சொன்னார், சரி பொறுமையாக இரு, நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சின்ன பையங்கள்லாம் எதுவும் சட்டுப்புட்டுன்னு எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அவர் அமைதி பிடித்துட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த பையனை ஒரு 6 மாதம் கழிஞ்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பையன் போயிருக்கான், இப்படி நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவேன், வேறு யாரும் கட்டி கொடுக்காதீங்கன்னு அப்படி போயிட்டான். அந்த பிள்ளை 17 வயசு தான். உடனே அவள் அப்பா சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, மற்ற தந்தை இருந்தவரை சொல்லலை, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார், தம்பி நான் உன்னுடைய கம்யூனிட்டி, உன்னுடைய மதம், உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எதையும் நான் பார்க்கலை, விட்டுரு. ஆனால் நீ என் ஒய்ப்பு, ஒருங்கால ஒய்ப்பு, என் மகளை நீ ஆக்கணும்னு நினச்சின்னா உழைச்சி அவளுக்கு சம்பாதிச்சு வாழ்க்கை தள்ளவளுக்கு உண்ட ஊதியம் கிடைக்குதா? அதை பார், இப்போவும் போய் அதை நோண்டிட்டு காதலுக்கு இதெல்லாம் இருக்காத, நீ வருமானத்தை தேடு, அப்படி இருந்தால் என் பொண்ணை நான் கட்டி கொடுத்துருக்கேன், நான் கொடுக்க மாட்டேன் சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், அடைந்தே தீருவேன். உரி இப்படி இருக்கும்போது ஒரு 24 வயசு வரை என் பொண்ணை வச்சுருப்பேன் என் வீட்டிலேன்னு அவர் சொன்னார். இவன் என்ன செஞ்சான், ரைட் நான் அதுக்குள்ளே வேலைக்கு போய் கல்யாணம், நான் எப்படியாவது சம்பாதிச்சு உங்கள் மகளை கட்டிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். 24 வயசு அந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு. அந்த பையன் நேரம் வந்தான், எனக்கு எங்கள் வீட்டில் வந்து வேறு இடத்துல பொண்ணு பார்க்காங்க, அதனால் உங்கள் பொண்ணை வேற எங்கேயே கட்டி கொடுங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சம்மதிக்க மாட்டேங்கார். உடனே அவர் சொன்னார், இதே நான் சொன்னால் நீ ஏற்றுக்குவியா? வெட்டுவேன், குத்த ஆரம்பிப்பேன், இது நீ சொன்னால் நான் ஏற்றுக்கிறணும். என்ன தம்பி, என் பிள்ளை 24 வயசு வெட்டுக்கிட்டு இப்போ நீ ஒன்னே மாற்றிக்கிட்ட, உங்கள் அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு அடையணும்னு வெறி இருந்துச்சு உனக்கு, சரி பரவாயில்லை நான் என் பொண்ணை வேற எங்கேயா கட்டி கொடுக்கேன், தப்பு இல்லை. இப்போமா தெரிஞ்சிக்க, இந்த 16 வயசு 17 வயசு லவ் பண்ண பையன் பூரா இப்படி தான் இருப்பேன், மெச்சூடு இல்லாமல் பண்ணுவானுங்க, சொன்னால் புரிஞ்சிக்கவும் மாட்டுக்கானுங்க, கொடுக்காட்டா அருவாளுங்க கிருவாளுங்க எடுக்கானுங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? சரி பரவாயில்லை தம்பி, நீ நல்லபடியாக ஏறி, நானும் என் பிள்ளை எங்கேயா கட்டி கொடுக்கேன்னு அந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டார். அப்புறம் திரும்ப போய் அவங்க வீட்டில் அந்த பையன் வீட்டில் அப்பாட்ட இப்படி அவர் சொல்லிட்டார்ப்பா, நல்ல மனுஷன், உனக்காக நான் வாழ்க்கையை மாற்றிட்டேன்ப்பா, அந்த பொண்ணை மறக்க முடியாது, மறந்துட்டேன், முயற்சி பண்ணுறேன், நீ பாருப்பா. உடனே அவள் அப்பாவுக்கு ரொம்ப, பையனுக்கு அப்பாவுக்கு அழுக வந்துட்டு, இவ்வளோ ஒரு கீழ்ப்படியக்கூடிய பையனாக இருக்கானே, சரி நம்ம செய்யறது தப்புன்னு சொல்லி அவரே போய் பையனை கூட்டி மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டில் போய்
பொண்ணை கேட்டு நான் கட்டுறான், தெரியாமல் நான் சொல்லிட்டேன், என் பையன் ரொம்ப ஒபீடியண்டாக இருப்பான் என் பேச்சுக்கு, அதை சொன்ன எனக்கே கண்ணீர் வந்துட்டு, நான் அந்த பொண்ணை கட்டுவேன்னு சொன்னான். உடனே அது அவர் பொண்ணுக்கு அப்பா சொன்னார், நல்ல பையன், தாய் தந்திர பேச்சை கேட்குறான், ஆனால் சின்ன வயசுலேயே அறியாமையில் காதலிக்கிறாங்க, வருங்காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாமல் செய்கிறாங்க, ஒருவேளை நான் அப்போஸ் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பொண்ணுக்கு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புரிய மாட்டுக்கு, ஒரு ஏஜ் வந்த பிறகு காதலிச்சேன்தான் அவங்களுக்கு என்னென்னு தெரியும், 15 வயசும் 16 வயசும் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, தெரிய புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடைவோம் பெறுவோம், நான் அடைந்து தீருவேன் என்று ஒரு வெறி இருக்க வேண்டியதுதான், ஆனால் எதில் எப்படி என்று சிந்திக்க தவறிவிடுகிறோம், அது மிகவும் தவறு. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணால் காதலிக்கு தான் செய்கிறாங்க, அறியாமையே செய்கிறாங்க, அது சரி வருமா இல்லைன்னு அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய தருவாய் இல்லை, இதனால் எவ்வளவோ பிரச்சனைகளில் குடும்பங்கள் இன்றைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. அதனால் என்றைக்குமே நம்ம எதை பெறுவோம்னு நினைச்சு ஒரு ஆசை இருந்தால் அது எப்படி இருக்கும் எதிர்காலத்திலிருந்து சிந்திக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும், இல்லாவிடில் நாமே நாமளே அழித்து விடுவோம், அதுதான் உண்மை. ஒரு இன்னும் ஒரு கதையை சொல்கிறேன். பேரண்ட்ஸு குழந்தைகள்லாம் இருந்தாங்க, இருந்த உடனே மூத்தது தான் அந்த பையன், அந்த வீட்டில் மீடியெல்லாம் சின்ன ஒரு பையன், தம்பி தங்கச்சி எல்லாம் உண்டு. பேரண்ட்ஸ் அவனை +2 படிக்கும்போது, +1 படிக்கும்போது விட்டுட்டு, எப்பா வறுமை எங்களால் முடியல, கடன் அதிகமாகி போச்சு, நான் ஊரை விட்டு போகிறோம், நீனும் வந்துடு, என்னத்தை படிக்க போகிறவான்னு சொன்னார். இந்த பையன் என்ன செஞ்சான், நான் +2 படித்தே தீருவேன்னு வெறி கொண்டான். சரின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸு, சரி ஆனால் நீ என்ன செய்வ சாப்பாட்டுக்கு, எங்கே தங்குவ, உங்கள் கடன் ஆகி போச்சு, கடன்காரன் தொல்லை தாங்க முடியல, உங்கள் அப்பா வேற ஊரை விட்டு ஓடிட்டார், நான் அப்படி சின்ன பிள்ளைய வச்சு எப்படிப்பா இருக்க முடியும், கும்பளை பிள்ளைகள் இருக்கு, ஒரு பையன் தம்பி வேற இருக்கான்னு. உடனே ஏம்மா நான் எப்படியாவது படித்து வந்துடுவோம்மா, நீ போம்மா சொல்லிட்டு அந்த பிள்ளையோட அவள் அம்மாவை ஊரில் வண்டி ஏற்றி விட்டு அனுப்பிவிட்டான். இந்த பையனுக்கு வீடும் இல்லை, ஏன்னா வீடு வாடகை வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, போயிட்டான். இவன் எங்கே இருந்தான்னா அங்கங்கே ரோட்டில் படுத்து கிடந்தான், பகலில் ஸ்கூலுக்கு போவான், எங்கன்னா வேலை செய்வான் நைட்டில், அந்த சம்பாத்தியத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை அந்த பையனை என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் போய் பார்த்தார், அவன் படுத்து கிடந்தான் ஒரு திண்ணையில், என்ன தம்பி இங்கே வந்து படுத்து கிடக்க, என்ன ஆச்சு, காலையில் ஸ்கூலில் போகிறேன்னு சொல்லுங்க, இங்கே எடுக்க உனக்கு இடம் இல்லையான்னு. அவன் சொன்னான், இப்படி நடந்த கதையெல்லாம் சொன்னான், எங்கள் அம்மா போயிட்டாங்க, அப்போ சாப்பாட்டுக்கு இல்லை என்ன செய்கிறேன்னு, நான் அங்கங்கே நைட்டில் எங்கனையா வேலை பார்ப்பேன், அதனால் சரி நீ ஹாஸ்டலில் தங்கலாமே, பாய்ஸ் ஹாஸ்டல் தான் இருக்கேன்னு, இல்லை அங்கே ஏற்றுக்க மாட்டுக்காங்க, வருஷம் இடையில நீ வந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா இடையிலே எங்கள் அம்மா +1 பாதியிலே போயிட்டாங்க. அப்படியா அப்படின்னு அவர் சொன்னோடனே, சரி அப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டது ஊரில் போய் நீ உங்கள் அம்மா கூட அங்கேருந்து எங்கனையா படிக்கலாமே, இல்லை என்னை சீட்டு கிடைக்க கஷ்டம், நான் இங்கேயே படிச்சிருவேன் சொல்லி வெறி அந்த பையனுக்கு இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் கழிஞ்சு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், அந்த பையனை ஒரு ஆஃபீஸில் அதிகாரியாக பார்த்துருக்கார், அந்த அவருக்கு ஞாபகம் இருக்குது, இந்த பையனை முகச்சாடு அப்படி இருக்குது, நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் தம்பின்னு சொன்னார். ஆமாம், எங்கே நீங்கள் இருந்திய, இப்படி இடையில நீ எங்கேயாவது உங்கள் பேரண்ட்ஸ், ஆமாம் நான் தான் அதுன்னு சொன்னான். இன்றைக்கி நீ உன் அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கியேன்னு. ஆமாம், எனக்கு வெறி, எப்படியாவது வரணும் படித்து எடுத்துன்னு, அதனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு அதிகாரி ஆகிட்டேன் அப்படி அவர் சொன்னும் போது அவன் ஃப்ரெண்டு கண்ணீர் வந்துட்டு, என்கிட்டையும் சொன்னால் எனக்கே வரும், ரொம்ப மனசு கண்ணீர் வந்துட்டு, எவ்வளோ வெறி இருந்தால் தான் அடையணும் வந்து படித்து எடுத்து வந்துட்டான், தென்னேல படித்து வந்துட்டான். இது உண்மையான கதை. அதனால் நம்ம எப்போவுமே
அடையணும்னு வெறி இருந்தால் இந்த ஹோல் இருந்தால் போகிறோம், அதை அடைஞ்சிடலாம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சமூகம் தன்னை பற்றி, தன் திறமையை பற்றி, சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு விஷயங்களை நான் எதுக்கு சொல்லேன்னா, எதுக்கும் வெறி தேவைதான், ஆனால் எதுக்கு தேவையோ அதுக்கும் தேவை என்பதை நான் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறேன். எல்லாத்துக்கும் வெறி தேவையில்லை. அப்படி இருந்தால் நம்மை மாய்த்து கொள்வதற்கு நாம் போய்விடும். அதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு மிகவும் மோசமான சூழ்நிலை என்று எண்ணி பயந்து விடக்கூடாது. அதிலேயும் போராடி நாம் பெறுவோம் என்று எண்ண வேண்டும். ஒன்று கிடைக்காவிட்டால் இன்னொன்று உண்டு. சோ மெனி வேஸ் இன் அவர் லைஃப், ஒன்லி ஒன் வே வி ஆர் திங்கிங்னா இட் இஸ் நாட் கரெக்ட். வி ஹவ் டு ஃபைண்ட் அனதர் வே, அனதர் பாத், தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் டு ஹாவ் எ பெட்டர் லைஃப். ஒன்லி ஒன் வே இஃப் யூ ஆர் திங்கிங் இட் இஸ் நாட் குட், பிகாஸ் நமக்கு அது கிடைக்கலாம் அந்த வழியில் போனால் கிடைக்காமல் இருக்கலாம். ஆகையினால் வழிகளை தேர்ந்தெடுங்கள், விரக்தி அடையாதீர்கள், முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் வென்று விடுவீர்கள். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.